நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது எந்த ஆயுதம், அந்த ஆயுதத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன, அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய தங்களுடைய சொந்த வரலாற்று பெருமிதம் என்னங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக பாருங்க. இதுவரைக்கும் தமிழக வரலாறு, தமிழ்நாட்டோட உலோகவியல் தொழில்நுட்பம் தொடர்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பார்வையும் எண்ணமும் இருந்ததோ எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி போடக்கூடிய ஒரு காணொலியாக இது இருக்கும். அதனால் ஒரு சின்ன பகுதியை கூட விடாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில், தஞ்சாவூரோட மையத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்து மூளை அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் பீரங்கி மேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது உண்மையாகவே பீரங்கி வைக்கிற ஒரு மேடு தான். அந்த பீரங்கி மேட்டுக்கு மேலே ஒரு பீரங்கி இருக்குது. அந்த பீரங்கிக்கு ராஜகோபால பீரங்கி அப்படின்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான பெரிய பீரங்கிகளை வந்து ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா அந்த பட்டியலில் ராஜகோபால பீரங்கி வந்து 4வது அல்லது 5வது இடத்துல வைக்கப்படுது. இந்த பீரங்கியினுடைய எடை அப்படிங்கிறது சுமார் 22,000 கிலோ முதல் 25,000 கிலோ இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பீரங்கியினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இந்த பீரங்கி கூட அந்த உலகின் மிகப்பெரிய பீரங்கிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பீரங்கியுமே கீழே இருக்க வண்டியும் அந்த வண்டிக்கு மேலே இருக்க குழாயும் சேர்த்து தான் 25, 26, 27 டன் அப்படின்னு எடை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பீரங்கிக்கு கீழே வண்டியோ சக்கரங்களோ வேற எந்த கூடுதல் எடையோ கிடையாது. இந்த பீரங்கி குழாயோட எடை மட்டுமே 22 முதல் 25 டன் இருக்குது. அப்போது இப்படி இருக்கக்கூடிய இன்றைய கணக்கீட்டை மாற்றிட்டு பீரங்கி குழாயை மட்டும் வச்சு உலகத்திலேயே மிக அதிக கனமான பழைய பீரங்கி எது அப்படின்னு கணக்கு போட்டோன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி தான் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பீரங்கியை இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ இதுவரைக்கும் துல்லியமாக எடை போடலை. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பீரங்கிகளில் ஒன்று எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ எந்த ஒரு பெரிய அறிவிப்பையும் பண்ணலை. சுற்றுலா பயணிகளுக்கான கையேடுகளில் கூட இந்த தஞ்சாவூர் பீரங்கியை பற்றின எந்த குறிப்புமே இல்லை. அப்போது தமிழகத்தில் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருந்தால் கூட தமிழக மக்கள் அதை கவனிக்க மாட்டாங்க, தமிழக அரசு அதை கவனிக்காது, இந்திய அரசும் அதை கண்டுக்காது அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பழைய காலத்தை சேர்ந்த இரும்பாயுதங்கள் இன்றைக்கும் கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. ஒருவேளை பழைய காலத்தை சேர்ந்த ஒரு இரும்பு ஆயுதம் நம்ம கண்ணு முன்னாடி கிடந்தா கூட அது என்ன ஆயுதம், அந்த ஆயுதத்தினுடைய வரலாறு என்ன, அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு தமிழர்களுக்கு ஒரு அறிவு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் கிடக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கியோட வரலாறு வந்து என்ன, இது எப்போ உருவாக்கப்பட்டது, இதோட வரலாறு வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நாயக்க அரசர்கள் வந்து அவங்க காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகளை சரஸ்வதி மகால் அப்படிங்கிற நூலகத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நூலகத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்ட பின்னாடி அங்கேருந்த பல்வேறு நூல்களையும் அவங்க ஆய்வு பண்ணாங்க, பதிப்பிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஆய்வு பண்ணுறப்போ சாகித்ய ரத்னாகரம் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் கால நூல் நமக்கு கிடைச்சது. அந்த நூலில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரண்மனையோட அமைப்பு பற்றி சொல்கிறப்போ, அரண்மனை கோட்டையில் கொத்தளம் அப்படின்னு நிறைய பகுதிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரண்மனை கொத்தளத்தில் அனலவர்த்தி உதிர் நாகலிக ஆயுதம் அப்படிங்கிற ஆயுதம் இருந்ததாக சாகித்ய ரத்னாகரம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த தொடருக்கு, அதாவது வந்து அனலவர்த்தி உதிர் நாகலிக ஆயுதம் அப்படிங்கிற தொடருக்கு, தீயை உமிழக்கூடிய குழல் வடிவ ஆயுதம் அப்படின்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் தஞ்சாவூரில் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் இருந்தப்பயே இந்த பெரிய பீரங்கி அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தஞ்சாவூர் நாயக்கர் காலத்திலே பீரங்கியெல்லாம் இருந்ததாப்பா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடும். தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னரான ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிறோட அரசவையில் பெண் புலவர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் ராமபத்ராம்பா அப்படின்றது. அந்த ராமபத்ராம்பா ரகுநாதாப்
யுதயம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரகுநாத நாயக்கருடைய நிறைய போர்களை பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நூலில் தேவிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை ஆண்ட சோழகன் அப்படிங்கிற அரசருக்கும் தஞ்சாவூர் நாயக்க மன்னரான ரகுநாத நாயக்கருக்கும் நடுவில் தேவிக்கோட்டை போர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது பற்றின குறிப்பு இருக்கு. அந்த போரை பற்றி எழுதுறப்போ ராமபத்ராம்பா என்ன சொல்கிறாங்கன்னா, போருக்கு கிளம்பிய வீரர்கள் நாளிகாயுதம் அப்படிங்கிற துப்பாக்கிகளையும் அனலவர்த்தி அப்படிங்கிற சின்ன பீரங்கிகளையும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆக மொத்தத்தில் நாயக்கர் காலத்திலேயே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா துப்பாக்கி படை பீரங்கி படையெல்லாம் இருந்திருக்குன்றது இதன் மூலமாக உறுதி செய்யப்படுது. அதுக்கு முன்னாடியும் கூட அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த காணொலியில் உங்களுக்கு தேவையான ஒரு சான்று மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பீரங்கியினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, தஞ்சாவூருக்கு வந்து இந்த பீரங்கி ஆய்வு பண்ண பல பேர் வந்து இது வந்து 1600 1650 செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிற அந்த நாயக்க மன்னருடைய காலம், அதாவது அவர் காலத்தில் தான் நிறைய பீரங்கிகள் இருந்ததாக குறிப்பு இருக்குது. அந்த ரகுநாத நாயக்கருடைய காலத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 1645 வந்து அவர் இறந்துடுறாரு. அப்போது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது 1645 முன்னாடி செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிந்த தகவல். ஆனால் சில வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இந்த பீரங்கி சரியாக 1620 செய்யப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அப்படி எழுதின யாருமே அதற்கான சரியான சான்றுகளை கொடுக்கல. 1620 தான் இந்த பீரங்கி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சான்று இல்லைனாலும் கூட 1645 முன்னதாக செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆய்வியல் சான்றுகள் இருக்கு. தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆட்சிக்கு பின்னாடி மராத்தியர் ஆட்சி வந்தப்பையும் கூட இந்த பீரங்கி வந்து அதே இடத்துலலாம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரபோஜி வந்து மராட்டிய மகாராஜாவாக தஞ்சாவூரில் இருக்கிறப்போ சரபராஜ விலாசம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரண்மனையோட கொத்தளத்தில் அக்னி எந்திரம் ஒன்று இருந்தது அப்படிங்கிற குறிப்பு காணப்படுது. இந்த குறிப்பும் கூட இந்த பெரிய பீரங்கி தான் குறிப்பிடுது. இந்த காணொலியை இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னப்பா நாயக்கர் காலத்தில் வந்து ஒரு பீரங்கி இருக்குது, அந்த பீரங்கியை காட்டி தமிழர்களினுடைய தொழில்நுட்பத்துக்கு இந்த பீரங்கி தான் அடையாளம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு. நீங்கள் இந்த பீரங்கியினுடைய பிரம்மாண்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எப்போ எவ்வளோ பெரிய பீரங்கி, இந்த பீரங்கியை செஞ்சவங்க பெரிய அரசர்களாக இருக்கணும் அப்படி தான் தோணும். ஆனால் இந்த பீரங்கி செய்யப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் உலகத்திலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிமையாக இருந்த ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த தோசைக்கல்கள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இரும்பால் செஞ்சுருப்பாங்க, பார்க்க ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் கீழே போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த இரும்பை தான் வந்து வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வார்ப்பிரும்புக்கும் தேனிரும்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு இரும்பில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவு அப்படிங்கிறது 2% மேலே போச்சு அப்படின்னா அது வார்ப்பிரும்பு. அதே மாதிரி அந்த கார்பனோட அளவுங்கிறது 1.2% 2% வரைக்கும் இருந்தால் அது வந்து எஃகு அல்லது ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அதே கார்பனோட அளவு 1.7% இருந்தால் துருப்பிடிக்காத ஒரு தரமான அந்த எஃகு வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து வார்ப்பிரும்புக்கும் தேனிரும்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 1800 முன்னாடி உருவாக்கப்பட்ட பீரங்கிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரங்கி எல்லாத்துலேயுமே அந்த பீரங்கியோட குழாய் இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதி வார்ப்பிரும்பால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் 1645 முன்னாடி செய்யப்பட்ட இந்த பீரங்கியை பார்த்தோம் அப்படின்னா இது வார்ப்பிரும்பால் செய்யப்படலை, அதற்கு மாறாக தேனிரும்பு அப்படிங்கிற வார்ப்பிரும்பை விட சிறந்த இரும்பால் செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம்னா உலக வரலாறில் 1800 முன்னாடி செய்யப்பட்டு இதுவரைக்கும் கிடைச்ச அனைத்து பீரங்கிகளில் இருந்தும் ரொம்ப தனிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரே ஒரு தேனிரும்பு பீரங்கி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி மட்டும்தான். இந்த பீரங்கியை எங்கே பண்ணாங்க, ஒருவேளை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேயே செய்யப்பட்ட பீரங்கி தான். தஞ்சாவூரில் பீரங்கி மேட்டில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் மானோஜிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த மானோஜிப்பட்டியிலேயே கொல்லர் மேடு, இன்றைக்கி வந்து கொல்லு மேடு அப்படின்னு சொல்கிறாங்க, கொல்லர் மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கொல்லர் மேட்டில் செய்யப்பட்டு 7 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வரப்பட்டு பீரங்கி மேட்டில் வைக்கப்பட்டது தான் இந்த ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது. 1645 முன்னாடி ஒரு பீரங்கியை தேனிரும்பால் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறப்போ உங்களுக்கு முதல்ல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் பெருசாக தோன்றாது. ஏன்னா தேனிரும்புனா என்ன, இரும்புனா என்ன, தேனிரும்பில் ஒரு பொருளை உருவாக்குறது எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக தெரியாத செய்திகள் தான்.
ஆனால் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலே இருக்கக்கூடியவங்க கிட்டக்க தேனிரும்பில் 1645 முன்னாடி ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏன்னா இரும்போட வரலாறு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமாக வார்ப்பிரும்பில் ஒரு பீரங்கி குழாயை உருவாக்கினா கூட அதுக்கு வந்து ஒரு பெரிய உலை தேவைப்படும். அப்படி இருக்கிறப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கியை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 22,000 கிலோ முதல் 25,000 கிலோ எடை கொண்டது. இதோட ஒட்டுமொத்த நீளம் அப்படிங்கிறது 26 அடி. அப்போது இவ்வளவு பெரிய பீரங்கியை தஞ்சாவூரில் இருந்த அந்த கொல்லர்கள் எப்படி நகர்த்தினாங்க, அசைச்சாங்க, எப்படி வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்படி ஒரு பீரங்கி அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா இந்த பீரங்கியை விட அளவில் பெரிய ஒரு உலைக்கலன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய உலைக்கலன் இருந்தது அப்படின்னா உடனே வந்து ஒரு வார்ப்பை பண்ணுவாங்க. அந்த வார்ப்புக்கு உள்ள இரும்பை வந்து உருக்கி ஊற்றுவாங்க வார்ப்பிரும்பை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வார்ப்பை உடச்சிருவாங்க. உள்ளே இருந்து அவங்க எளிமையாக அந்த பீரங்கி குழாயை எடுத்துட முடியும். ஆனால் இவங்க தேனிரும்பில் வந்து பீரங்கியை உருவாக்குறப்போ வார்ப்பை பயன்படுத்தி செய்ய முடியாது. தேனிரும்பு வந்து ரொம்ப கடினமான இரும்பு. அப்போது பல்வேறு பகுதிகளை சின்ன சின்னதாக செஞ்சு அந்த அனைத்து பகுதிகளையும் ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சு அப்புறமா இந்த எல்லா பகுதிகளையும் சரியாக ஒட்டிருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்து தான் இந்த முழு பீரங்கியை உருவாக்க முடியும். அப்போது வார்ப்பிரும்பில் ஒரு பீரங்கியை உருவாக்குறத விட தேனிரும்பில் ஒரு பீரங்கியை உருவாக்குறது அப்படிங்கிறது பல மடங்கு கடினமான வேலை. இப்போ ரெண்டு இரும்பு துண்டுகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க, கேஸ் வெல்டிங் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க, ஃபோர்ஜ் வெல்டிங் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபோர்ஜ் வெல்டிங் அப்படிங்கிற முறையை வந்து தமிழில் வந்து நம்ம உலை உருக்கு இணைப்பு அப்படின்னு சொல்லலாம். மிக மிக முக்கியமான இரும்பு பொருட்களை இணைக்கக்கூடிய முறை தான் இது. ஆனால் இந்த முறைகள் எல்லாமே 18வது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஐரோப்பியர்களோட வரலாறுல எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் 1645வது ஆண்டிலேயே இப்படி ஒரு பீரங்கி தேனிரும்பால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வெல்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த பீரங்கி அவங்க பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கடினமான வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கொள்ளர்கள் ஏன் செஞ்சாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ வார்ப்பிரும்பில் ஒரு பீரங்கியை உருவாக்குறப்போ அந்த பீரங்கி எங்கேயாவது கீழே போட்டாங்க அப்படின்னா அது உடஞ்சிரும். அதே மாதிரி வேற பீரங்கியோட குண்டு இது மேலே மோதிச்சினாலும் உடஞ்சிரும். அது போக வெட்ட வெளியில் அந்த பீரங்கியை வச்சிட்டோம் அப்படின்னா சில ஆண்டுகள்லேயே அந்த பீரங்கி துருபிடிக்க ஆரம்பிச்சு ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே மொத்தமாக அழிஞ்சிரும். ஆனால் அதே சமயம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது தேனிரும்பால் செய்யப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பீரங்கி ஒரு நூற்றாண்டாக வெட்ட வெளியில் காற்றுல மழையில் இருந்தால் கூட இதனுடைய ஒட்டுமொத்த அரிப்பு அப்படிங்கிறது வெறும் 0% தான். அதாவது காத்தாலையும் வெளிப்புற வெப்பநிலையாலையும் இந்த பீரங்கியை ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த பீரங்கியை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா 100 ஆண்டுகளில் தண்ணியால் இந்த பீரங்கியினுடைய ஒட்டுமொத்த எடையில் 0.2% மட்டும்தான் அரிக்க முடியும். இதன் காரணமாகத்தான் இந்த பீரங்கி உருவாக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்ட வெளியில் தான் இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பீரங்கிகளை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த பீரங்கி மேலே வந்து வண்ணம் பூசியிருப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக அந்த பீரங்கி வச்சுருப்பாங்க, அதனால தான் அந்த பீரங்கி உயிரோடு இருக்குது. ஆனால் இந்த பீரங்கிக்கு வந்து வண்ணமும் பூசப்படலை, இந்த பீரங்கி வைக்கப்படுறதுக்காக ஒரு கட்டிடமும் கட்டப்படலை. வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு கூட இந்த பீரங்கி சுமார் 400 ஆண்டுகளாக அப்படியே இருக்குதுன்னா இந்த பீரங்கிக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. 2004வது ஆண்டில் கான்பூர் ஐஐடியை சேர்ந்தவங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி ஆய்வு பண்ணப்போ அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்போது ரோஸ்லர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் அதுக்கு முன்னாடியே அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீயோலி அலைகளை வச்சு இந்த பீரங்கி ஆய்வு பண்ணி இந்த பீரங்கியினுடைய வடிவமைப்பை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. அந்த வடிவமைப்பு பற்றின குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டு தான் கான்பூர் ஐஐடியில் இருக்கிறவங்க இந்த ராஜகோபால பீரங்கி ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணுறப்ப தான் இந்த பீரங்கியினுடைய ஒரு அடிப்படை அமைப்புங்கிறது தெரிய வந்தது. இப்போ தூரத்திலிருந்து இந்த பீரங்கியை பார்த்தோம்னா மொத்தமாக 5 பெரிய பகுதிகளை ஒன்றா சேர்த்த மாதிரி தெரியும். ஆனால் அவ்வளவு எளிமையான ஒரு வேலை இங்கே நடக்கலை. என்ன நடந்ததுன்னா முதல்ல ஒரு இரும்பு வளையத்தை உருவாக்குறது, அப்புறம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு இரும்பு வளையத்தை உருவாக்குறது, அதற்கு அடுத்ததாக இந்த ரெண்டு வளையத்தை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு இரும்பு வளையத்தை உருவாக்குறது, அப்புறமா இந்த 3 இரும்பு வளையங்களை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அது அனைத்துக்கும் வந்து 10 வச்சு இந்த 3 வளையத்தையும் ஒன்றா மாத்துறது. இந்த மாதிரியாக உருவாக்கப்பட்ட ஒரு 3 வளையம் அப்புறம் 3 வளையம் அப்புறம் 3 வளையம் அப்படின்னு இந்த 3 வளையங்கள் சேர்ந்த அந்த அடுக்குகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அடுக்குகளை எல்லாம் ஒன்னோட ஒன்னா சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக பத்த வைக்கிறது. இப்படியாக மொத்தமாக 291 வளையங்களை
ஒன்னோடொன்னு பத்த வச்சு அப்படியாகத்தான் இந்த பீரங்கியினுடைய அடிப்படை பகுதி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து ஒரு நீட்டமான ஒரு 26 அடி நீளம் உள்ள ஒரு குழாய் கிடைக்குது. அந்த குழாய்க்கு உள்ள இரும்பு பட்டைகளை வந்து விடுறாங்க. முப்பத்தொன்பது இரும்பு பட்டைகளை உள்ள விட்டு அந்த இரும்பு பட்டைகள்லாம் உள்ள போனதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற இரும்பு பட்டையை வந்து அந்த பீரங்கியினுடைய வெளிப்பக்கமாகவே மடிச்சு விட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உலையுரிக்க இணைப்பு பண்ணி பீரங்கியினுடைய அடுத்த கட்ட வடிவமைப்பு பண்றாங்க. இப்போ இந்த பீரங்கியை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள தலா 2 அங்குலம் கனம் உள்ள 3 இரும்பு வளையங்கள் இருக்கு. அந்த 3 இரும்பு வளையங்களுக்கு உள்ள இரும்பு பட்டை ஒன்று இருக்கு. ஏற்கனவே அப்போ மொத்தமாக வந்து 4 இரும்பு பகுதிகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே 5வதா ஒரு இரும்பு வளையத்தை இந்த பீரங்கியுடைய வாய்ப்பகுதி மேலே அமைக்கிறாங்க. அப்போ இந்த பீரங்கிக்குள்ள எவ்வளவு வலிமையான வெடிமருந்து வைக்கப்பட்டு வெடிச்சாலும் கூட இந்த பீரங்கி வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத மொத்தமாக 5 அமைப்புகளை கொண்டு இவங்க உறுதி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் அந்த பீரங்கியை உருவாக்குன பின்னாடி அந்த பீரங்கி மேலே வெளிப்பக்கமாக 4 வளையங்களை வந்து பொருத்துறாங்க. அந்த வளையங்கள் மேலே சங்கிலியில் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பீரங்கியை நகர்த்தணும், அசைக்கணும், ஒரு மேடை மேலே தூக்கி வைக்கணும் அப்படின்னா இந்த சங்கிலிகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளிப்புறமாக 4 வளையங்களை வந்து அவங்க உருவாக்கி அந்த வளையங்கள்லேருந்து சங்கிலியை கோக்குறாங்க. இந்த வளையங்கள் காரணமாகத்தான் தூரமாக நின்று இந்த பீரங்கியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 5 துண்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த பீரங்கியினுடைய வாய்ப்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரங்கி வந்து ஒரு உள்பக்கம் பார்க்குறப்போ 25 அங்குலம் அல்லது 2 அடி நீளம் உள்ளது. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து இதுக்குள்ள வந்து உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கு இதனுடைய நீளம்ங்கிறது இருக்கும். அது போக இந்த பீரங்கியினுடைய வெளிவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 37 அங்குலம் இருக்குது. இந்த பீரங்கியினுடைய இரும்பு பகுதியோட கனம் என்ன அப்படின்னு பார்க்க போனா அது மட்டும் 12 அங்குலம் இருக்கு. இப்ப இந்த பீரங்கிக்குள்ள ஒரு கருங்கல் குண்டை போட்டு சுடுறோம் அப்படின்னா 300 கிலோ எடை கொண்ட ஒரு கருங்கல் குண்டை போட்டு சுட முடியும். அதற்கு பதிலாக ஒரு இரும்பு குண்டை போட்டு சுடுறோம் அப்படின்னா 1000 கிலோ எடை கொண்ட ஒரு இரும்பு குண்டை போட்டு சுட முடியும். ஒரே ஒரு குண்டை நாங்கள் போடலை, அதற்கு பதிலாக சின்ன சின்ன குண்டுகளை போடுறோம் அப்படின்னா சுமார் 1000 குண்டுகளை இதுக்குள்ளே போட்டு நம்ம ஒரே தடவையில் சுட முடியும். அப்போது தஞ்சாவூர் கோட்டையினுடைய பிரதான வாயில் பக்கமாக இந்த பீரங்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாயிலை பயன்படுத்தி யாராவது நிறைய பேர் வராங்க அப்படின்னா இந்த பீரங்கியில் 1000 குண்டுகளை போட்டு சுடுறப்போ அந்த படையையே நிர்மூலமாக்கி விட முடியும். அதன் காரணமாகத்தான் இந்த பீரங்கி வந்து கோட்டையில இருந்து ஒரு வாயில பார்த்தபடி அமைக்கப்பட்டிருக்கு. ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல நாயக்கர் காலத்துல செய்யப்பட்டது அப்படின்னாலும் கூட இதை வந்து நம்ம ஏன் தமிழர்களினுடைய அறிவு சொத்து அப்படின்னு சொல்றோம்னா இந்த பீரங்கியில பயன்படுத்தப்பட்ட 2 மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் நாயக்கர் கால தொழில்நுட்பங்களோ அல்லது நாயக்கர்கள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்களோ கிடையாது. அந்த தொழில்நுட்பங்கள் தமிழக மண்ணுக்கு மட்டுமே உரித்தான சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான தொழில்நுட்பங்கள். அது என்ன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக எஃகு அல்லது துருபிடிக்காத இரும்பு அப்படிங்கிறது உலகத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. இணையதளத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பீரங்கி மேட்டை பற்றியும் அங்கே இருக்கிற பீரங்கியை பற்றியும் நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருந்த நாயக்க மன்னர்கள் கூட அப்போ இருந்த டேனிஷ் வர்த்தகர்கள் வந்து வணிக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதனால டேனிஷ் வர்த்தகர்களுடைய தொழில்நுட்பத்தால் தஞ்சாவூர் பீரங்கின்றது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த செய்திக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத செய்தி இது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ரொம்ப தொழில்நுட்ப ரீதியான ஒரு பொருட்கள் கிடைச்சது அப்படின்னாலே உடனே இந்த வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்காது, யாரோ ஒருத்தவங்க தமிழர்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நிறைய பேர் ஒரு வேலையாகவே பண்ணுறாங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் செஞ்ச சில ஆயுதங்கள் வந்து எகிப்தில் கிடைக்குது, துருக்கியில் கிடைக்குது அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து இரும்பு ஆயுதங்களே செய்யப்படலை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கீழடியில் இருந்த அகழாய்வு அறிக்கை வந்து சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் பகுதியில் கிடைச்ச ஒரு கத்திங்கிறது கிமு 2000வது ஆண்டை சேர்ந்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. உலகத்தில் கிமு 2000வது ஆண்டில் சொந்தமாக இரும்பு ஆயுதங்களை வைத்திருந்த ஒரே இனம் தமிழர்களினுடைய இனம்தான். அப்படி இருக்கிறப்போ தமிழர்கள்கிட்ட இருந்து தான் உலகம் முழுக்க இரும்பு ஆயுதங்கள் போயிருக்குன்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இந்த செய்தியை நம்ம கூடவே இருக்க நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய ரொம்ப வலிமையான பீரங்கி தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ
உடனே இந்த பீரங்கியை வந்து எந்த ஐரோப்பிய நாட்டினர் கொடுத்துருப்பாங்க? ஓ, டேனிஷ்காரங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, அதனால் அவங்க பேரில் எழுதுவோம் அப்படின்னு தான் அந்த வரலாறு அவங்க எழுதுறாங்க. ஆனால் அதே சமயம் டேனிஷ் நாட்டோடைய, அதாவது டென்மார்க் நாட்டோட வரலாறு நம்ம பார்த்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளோட வரலாறை பார்த்தாலும் சரி, அந்த நாட்டு மக்களுக்கு முதல்ல துருபிடிக்காத இரும்பு அப்படிங்கிறத 18வது நூற்றாண்டு வரைக்கும் தெரில. இதுக்கு வந்து இன்னும் எளிமையான சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கார்பனை கட்டுப்படுத்தினாதான் தரமான இரும்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத முதன் முதலாக ஐரோப்பாவில் கண்டுபிடிச்சு சொன்னவருக்கு வந்து டோபன் பெர்க்மேன் அப்படின்னு பேர். அவர் வந்து 1774வது ஆண்டில் தான் சொன்னார் இதை கண்டுபிடிச்சு. சொன்ன இந்த பெர்க்மேன் அவர்களுக்கும் கார்பன் அளவு வந்து 1.2-2% வச்சாதான் தரமான இரும்பு கிடைக்கும் அப்படின்னு தெரில. 1.7% அளவுக்கு கார்பன் இருந்தால் அதுதான் துருப்பிடிக்காத எஃகுன்றதும் தெரில. இந்த ஒரு கணக்கை மட்டும்தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஐரோப்பாவை சேர்ந்தவங்களுக்கு கார்பன் வந்து எந்த அளவுக்கு இரும்புல இருக்கோ அதை பொறுத்து தான் இரும்பு மாறுபடுதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருந்தது. இந்த பெர்க்மேனுடைய ஆய்வுக்கு பின்னாடி துருப்பிடிக்காத இரும்புன்றது எத்தனை சதவீதம் கார்பன் இருக்கக்கூடிய இரும்பு அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்கள் தான் துருப்பிடிக்காத இரும்பை வந்து உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டெமாஸ்கஸ் கத்தி அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். டெமாஸ்கஸ் கத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிபி 3வது நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 13வது-17வது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் தலை சிறந்த கத்திகளாக இருந்தது. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரியான படங்களை பார்த்தோம் அப்படின்னா டெமாஸ்கஸ் கத்தி பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த டெமாஸ்கஸ் அப்படிங்கிற இடம் வந்து சிரியாவில் இருக்குது. அங்கே தான் அந்த கத்திகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த கத்திகளுக்கான இரும்புங்கிறது டெமாஸ்கஸில் உருவாக்கப்படலை. அந்த இரும்பை சிரியாவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் தான் இறக்குமதி பண்ணாங்க. இதற்கு வந்து நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. அப்போது உலகத்தில் 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி துருபிடிக்காத எஃகு அல்லது இரும்பு வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும். இதுதான் உலக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருந்து துருபிடிக்காத இரும்பை பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. பெர்க்மேன் அவர்கள் வந்து இரும்பில் இருக்கிற கார்பனுடைய அளவை கட்டுப்படுத்தி தான் இந்த துருபிடிக்காத இரும்பை தமிழர்கள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் கூட அது எத்தனை சதவீதம்ங்கிறத அவங்களால துல்லியமாக கண்டுபிடிக்கல. நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டோட அதிபராகவும் தலைவராகவும் இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து துருபிடிக்காத இரும்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு புது முறையை கையாளுறாரு. அதாவது இரும்பை தனியாக கார்பனை தனியாக கொண்டு வந்து ரெண்டையும் கலந்து எப்போ வந்து துருபிடிக்காத இரும்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் துருபிடிக்காத இரும்பை கொண்டு வந்து அந்த இரும்பு ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு கார்பன் இருக்குன்னு பார்த்து அதே அளவு கார்பனை இவங்க கிட்ட இருக்கிற இரும்பில் சேர்த்து அதன் மூலமாக துருபிடிக்காத இரும்பை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஆய்வில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுமார் 1.3% கார்பன் வந்து இரும்பில் கலக்கிறப்போ நமக்கு ஓரளவுக்கு ஒரு துருபிடிக்காத இரும்பு கிடைக்குதுன்றத முதன் முதலாக பிரான்ஸில் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஐரோப்பாவை சேர்ந்த பல நாடுகள்லையும் 1.3% கார்பன் கலக்கப்பட்ட இரும்புங்கிறது உருவாக்கப்படுது. இந்த துருபிடிக்காத இரும்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 1.7% கார்பன் இருக்கக்கூடிய துருபிடிக்காத இரும்பை விட தரம் குறைவானது தான். இதை நான் சொல்லலை, இன்னொரு ஆய்வாளர் இருக்காரு, ராபர்ட் ஹட்ஃபீல்ட் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் கிடைக்கக்கூடிய துருபிடிக்காத இரும்பையும் ஐரோப்பாவில் நெப்போலியன் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முறையை வச்சு உருவாக்கப்பட்ட இரும்பையும் எடுத்து ஆய்வு பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட எக்கை விட ஈழத்தில் இருந்து கிடைத்த வூட்ஸ் எக்கு மிக மிக உயர்வானது. ஐரோப்பாவில் நாம் உருவாக்கக்கூடிய எஃகுக்கு வளையக்கூடிய தன்மை என்பது இல்லை, ஆனால் ஈழத்திலிருந்து நாம் கொண்டு வந்த எஃகில் வளையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஐரோப்பாவை சேர்ந்த ஆய்வாளரான ராபர்ட் ஹட்ஃபீல்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி ஐரோப்பாவை சேர்ந்தவங்களுக்கு முதல்ல துருபிடிக்காத இரும்புனாலே என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க தான் நமக்கு வந்து இந்த பீரங்கியை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு இணையதளமே சொல்லும். இப்படியாகத்தான் தமிழருடைய வரலாறு அப்படிங்கிறது தொடர்ந்து மழுங்கடிக்கப்படுது. அப்போது இந்த தஞ்சாவூர் பீரங்கியில் இருக்கிற இந்த துருபிடிக்காத இரும்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு வந்து ரொம்ப உரிமையுடைய முதலாவது தொழில்நுட்பம். ரெண்டாவது தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பீரங்கியை வந்து உருவாக்குறதுக்கு இந்த துருபிடிக்காத இரும்பால் செய்யப்பட்ட வளையங்களை ஒன்றோட ஒன்று சேர்த்து அவங்க உலை உருக்கிணைப்பு ஃபோர்ஜ் வெல்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ஜ் வெல்டிங்கிற டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா, இந்த தொழில்நுட்பமும் தமிழர்கள் முதன் முதலாக கண்டுபிடிச்ச உலகத்தின் மிக முக்கியமான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து உலகத்தின் பணக்காரர்கள் பட்டியல்னு ஒரு பட்டியலை நம்ம வச்சுருக்கோம். பில்கேட்ஸ் வந்து அந்த பட்டியலில் முன்னாடி இருந்தார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருந்தார்.
அவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராக்பெல்லர் இருந்தாங்க. இந்த மாதிரியான நபர்கள்லாம் உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலக பணக்காரர் அப்படிங்கிற அந்த பட்டியல் வந்து முதன் முதலாக எப்போ உருவாச்சு, அந்த பட்டியலில் முதன் முதலாக இடம்பெற்ற நபர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிபி 1779 ஆண்டில் இங்கிலாண்டை சேர்ந்த மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படிங்கிறவர் ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இரும்பு பொருட்களை ஒன்றோடு வச்சு அதை வந்து உலை உருக்கிணைப்பு பண்ணி அதன் மூலமாக வலிமையான இரும்பு பாலங்களை வந்து அவர் உருவாக்குறாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் இரும்பு பாலங்களே இல்லை, நிறைய இடங்களில் பாலம் இல்லாததுனால போக்குவரத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. உடனே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த டெர்பி கிட்டக்கை வந்து, நீங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு பாலங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்பி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உங்கள் நாடுகளுடைய பணம் வந்து செல்லாது, ஏன்னா நான் வந்து இங்கிலாந்தில் இருக்கேன், அப்போது எனக்கு வந்து இங்கிலாந்தில் இருக்க பவுண்டு மட்டும்தான் பயன்படுத்த தெரியும். உங்கள் எல்லாருக்கும் பாலம் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இங்கிலாந்து பவுண்டாக மாற்றி என்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. அப்போது மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை இங்கிலாந்துனுடைய பவுண்டாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றி இவர்கிட்ட பணம் வர்றப்போ உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலாவது உலக பணக்காரர் அப்படின்னு இந்த மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படிங்கிறவர் 1779 ஆண்டு வாக்கில் இடம்பெற ஆரம்பிக்கிறாரு. அப்படியாக இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்க பணத்தை வந்து பிரிட்டன் பவுண்டுக்கு மாற்றினதுனால உலகத்தின் முதல் சர்வதேச நாணயமாக பிரிட்டன் பவுண்டு அப்படிங்கிறது மாறுது. அப்போது உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியல் அப்படிங்கிறதே ஆரம்பித்து வச்சது 1779 ஆண்டில் மூன்றாம் ஆப்ரஹாம் டெர்ஃபி அப்படிங்கிற இவர் உருவாக்கின அந்த உருக்கிணைப்புங்கிற தொழில்நுட்பம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கடினமான இரும்பு பொருளை இன்னொரு இரும்பு பொருளோடு எப்படி ஒட்ட வைக்கிறதுங்கிறது ஐரோப்பாவில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே சமயம் 1645 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உருவாக்கப்பட்ட இந்த பீரங்கியை நம்ம பார்த்தோம்னா, இந்த பீரங்கியில் 291 வளையங்களை அவங்க வந்து உருக்கிணைப்பு பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு பீரங்கியை உருக்கிணைப்பு பண்ணுறதை விட ரொம்ப கடினமானது கிடையாது வந்து ஒரு பாலத்தை உருக்கிணைப்பு பண்ணுறது. அப்போது இங்கிலாந்தை சேர்ந்த மூன்றாம் டெர்ஃபி கிட்டக்க இருந்த அந்த தொழில்நுட்பத்தை விட ரொம்ப உயர்ந்த ஒரு தொழில்நுட்பம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. அப்போது இரும்பு தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது இந்த உலை உருக்கிணைப்பு அப்படிங்கிற இந்த ஃபோர்ஜ் வெல்டிங் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ரெண்டிலையுமே தமிழகத்தை சேர்ந்த பொற்கொள்ளர்கள் இங்கிலாந்தில் இருந்த மிகப்பெரிய அறிவியலாளர்களை விட, மிகப்பெரிய நிபுணர்களை விட, மிகப்பெரிய பணக்காரர்களை விட சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த விஜயநகரின் வழி வந்தவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பு தெரியல. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே இருந்த அந்த கொள்ளர்களை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு பீரங்கி பண்ணி கொடு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பீரங்கியை செய்கிறதுக்கு அந்த கொள்ளர்கள் எவ்வளவு சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது கூட அன்னைக்கு இருந்த அரசர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் இன்னைக்கு அந்த பீரங்கியை நம்ம வந்து நவீன ஆய்வு முறைகளை பயன்படுத்தி ஆய்வு பண்ணுறப்ப தான் அது எவ்வளவு சிறந்த பீரங்கி, எவ்வளவு சிறப்பான தொழில்நுட்பம் இருக்குது, அந்த தொழில்நுட்பத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் தமிழர்களுக்கு நிறைய பொருளாதார அறிவு இருந்தது, தொழில்நுட்ப அறிவு இருந்தது, மெய்யியல் அறிவு இருந்தது. ஆனால் தமிழர்களை ஆட்சி செய்தவர்களுக்கு அந்த அறிவினுடைய தொடர்ச்சி வந்து புரியலை. தமிழர்களுடைய பண்பாட்டுக்குள்ளேருந்து அவங்க ரொம்ப விலகி இருந்தவங்களாக இருந்தாங்க. அதனால்தான் அவ்வளவு அறிவு இருந்தும் அவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்தும் கூட தமிழர்கள் தாழ்ந்து போனோம். இப்போ வந்து தமிழர்கள் அவங்களுடைய முன்னோர்களை பற்றி பேசுகிறப்போ என்ன தொழில்நுட்பம் தெரியும் அவங்களுக்கெல்லாம், ஒன்றுமே தெரியலை அப்படிம்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தோட அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 16வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பத்தை எடுத்து பார்த்தோம்னா ஐரோப்பாவை விட மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் இருந்த பகுதியாக தமிழகம் இருந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி நேற்று கிடையாது, நம்ம சங்க காலத்தில் எடுத்து பார்த்தோம்னா அப்பையும் நம்ம ஐரோப்பாவை விட சிறந்த தொழில்நுட்பத்தை வச்சுருந்துருக்கோம், பிற்காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்பையும் ஐரோப்பாவை விட சிறந்த தொழில்நுட்பத்தை நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிறைய மிக முக்கியமான இடங்கள்லாம் ஆங்கிலேயர் ஆட்சியில் வீழ்த்தப்பட்ட பின்னாடி தான் நமது தொழில்நுட்பத்தை நம்மளே மறந்துட்டு நம்ம வந்து ஒரு வாடிக்கையாளர்களாக மட்டும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமும் அறிவும் வந்து மறைக்கப்படுறதுக்கு காரணம் ஆங்கிலேயர் ஆட்சி தான். ஆனால் அதெல்லாம் புரியாமல் ஆங்கிலேயர் எழுதுனது மட்டும்தான் வரலாறு அப்படின்னு நம்பக்கூடிய கூட்டமாக இன்னைக்கு இருக்கிறோம். அந்த தவறான புரிதல்களை நொறுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால பீரங்கி அப்படிங்கிறது. உங்களில் யாராவது என்னுடைய ஆயுத தேசம் நூலை வந்து படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு படிங்க, அந்த நூலினுடைய அடுத்த பதிப்புங்கிறது இப்போ வரப்போகுது. அதுபோல் இந்த ஆயுத தேசம் நூலினுடைய ஆங்கில பதிப்பான இந்த ஃபஸ்ட் லான்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க கிடைக்குது. இதெல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா தான் உண்மையிலேயே நம்முடைய அந்த அறிவுங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நம்முடைய அறிவை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய தலைமுறைகளுக்கு தெரிவித்தால் மட்டும்தான்
அந்த அறிவுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஆங்கிலேயர் போட்ட பிச்சில் தான் நம்ம கல்வியை கற்றுக்கிட்டோம், ஆங்கிலேயரிடமிருந்தால் நமக்கு இரும்பே தெரியும் அப்படின்னு கூட நாளைய வரலாறு நமக்கு எழுதப்படலாம். அதனால் தொழில்நுட்பம் பற்றியும் அதிகமாக பேசுவோம், நமது தொழில்நுட்ப பெருமைகளை அறிந்து கொண்டு உலகுக்கும் உணர்த்துவோம். நன்றி, வணக்கம்.